ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வர்மஹாலக்ஷ்மியோட சாரீ ட்ரேப்பிங் வீடியோ தான். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஒரு பட்டுப்பொருவை. இப்போது நம்ம சாமிக்கு இந்த புடவை வந்து சாரியாக கட்டி விடணும் அப்படின்னா, இந்த பல்லு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. இப்போ உள் பக்கம் இருக்க சாரியை வந்து நம்ம ஃப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ளீட் பிடிக்கிற புடவை கட்டும்போது ப்ளீட் பிடிப்போம் இல்லைங்களா, அது போல் இது வந்து ப்ளீட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்தால் போதுமானது. ஆனால் ஃபுல் சாரிக்குமே நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த சாரி வந்து ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணி அயன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக வருது. ஆனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் சாமி கட்ட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முன்னாடி நாளே வந்து இது போல் நீங்கள் வந்து ஃப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சூரியன் வரும்போது நீங்கள் லக்ஷ்மி கலசம் வைக்கிறதுக்கு இது கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நீங்கள் வந்து மொத்தம் சாரிக்கும் ஃப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது கீழே வச்சு ப்ளீட் பண்ண வராது. ஸோ நான் வந்து நம்ம நார்மலாக நின்றுட்டு எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அது போல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த விதத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அது போல் வந்து இது ஒரு பாய் போட்டுட்டு அதில் வச்சு கூட நீங்கள் ப்ளீட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். முந்தானியிலிருந்து முந்தானி அளவுக்கான கொஞ்சம் சாரியை வந்து விட்டுடுங்க. அது வரைக்கும் மொத்தமே வந்து ஃப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ளீட்டும் ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு செட் பண்ணுறது தான் கொஞ்சம் இதுவாகுது. ஸோ ஃபுல்லாக வந்து இது போல் எடுத்து செட் பண்ணிவிடுங்க. அது வந்து ஈக்குவல் லென்த் அண்ட் பிரெத் இருக்கும் போது அது கட்டி விடுறதுக்கு அழகாக வரும். ஸோ இப்போது நான் வந்து ஹேர் கிளிப் இருக்குது இல்லைங்களா, புது ஹேர் கிளிப் தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை நார்மலாக துணி காய் போடுற கிளிப் எதுனாலும் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பல்லு வந்து முந்தானி வந்து நான் விட்டுருக்கேன். முந்தானி அளவுக்கான மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் உள்ள சாரிலையும் கொஞ்சம் விட்டுடுங்க. விட்டுட்டு இது போல் வந்து ரெண்டு சைடுமே வந்து கிளிப் பண்ணிவிட்டு அந்த சாரியை ஃபோல்டு பண்ணி மேலேயும் வந்து ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கேயும் ஒரு கிளிப் போட்டுட்டேன். ஸோ மேலே ஒரு கிளிப்பு ரெண்டு சைடுக்கும் வந்து மொத்தத்தையுமே ஒன்றா சேர்த்து கிளிப் பண்ணியிருக்கேன். இப்போது என்னுடைய பல்லு வந்து ஆல்மோஸ்ட் ஃபோல்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் கீழே வச்சு முந்தானி இதை வந்து டிசைன் நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ பார்டர் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியணும் இல்லைங்களா பல்லுவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்டர் சைடே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ளீட் பண்ணுறதுக்கு இஷ்டமாக இருக்கோ அது போல் வந்து நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கீழே வச்சு எனக்கு சாரி ப்ளீட் பண்ண வரலைங்க. ஸோ நான் கையிலேயே வந்து இது போல் எடுத்து ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். என் குட்டி பையன் என்னை விடவே மாட்டேருக்கான் வீடியோ எடுக்க. ஸோ சரி, இப்போ நம்ம வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் உங்களை போல் எல்லா விதமாகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கீழே மேலே எல்லாம் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீட் எடுக்க. ஸோ எனக்கு கீழேயே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கீழேருந்து ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருந்தாருமே
எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும் போது இதை வந்து நீங்கள் ஒரு முறை கட்டுறதுக்கு, லக்ஷ்மி அம்மா கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இது ஒரு வரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜை டைமில் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போது இது ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி அந்த சாரியோட பல்லு இதெல்லாம் வந்து ஐ மீன் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துமோ அது போல் இந்த முன்னாடியோட ஃப்ளீட்ஸ் கூட நம்ம வந்து ஒன்றா சேர்த்துட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அது வந்து படுக்க வச்சு ஃப்ளீட் எடுக்கவே வரல. ஸோ நான் மடியும் வந்து நார்மலாக ஃப்ளீட் எடுக்கிற மாதிரியே எடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோடய ஃப்ளீட் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு பின் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலில் கூட நீங்கள் வந்து இதே பேட்டர்னில் வந்து நீங்கள் சாரி ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ மீன் ப்ளவுஸை ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டி விடலாம். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது போல் நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் சாரியும் ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக செட்டாக இருக்குது, அதே போல் பல்லுவும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ பல்லு வந்து உங்களுக்கு அப்படியே வச்சிங்கன்னா அது பிரிஞ்சு வருது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணி விட்டுடுங்க பல்லுவை. ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை வந்து ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். ரோல் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பல் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ புது போடுவேன்றதுனால அந்த ஸ்டிஃப்னஸ் போகிறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கலசம் வந்து எப்போவுமே காலையில் விடிய காலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நல்ல முகூர்த்த டைமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடி வைக்கணும்னு. இந்த தட்டில் வந்து நீங்கள் புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அரிசி, கல் உப்பு, அதுக்கப்புறம் காசு, கொஞ்சம் பூ, குங்கும மஞ்சள் இது வரைக்கும் வச்சுட்டு இது மேலே நீங்கள் வந்து கலசம் வைக்கலாம். கலச சொம்பில் நான் இது போல் ஒரு ஸ்டிக், அதாவது என் குழந்தைங்களுடைய டென்ட்டோட ஸ்டிக் இது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் வந்து இது கட்டிக்கலாம். அதை வந்து அந்த கை பாகத்துக்கு அதை வந்து கட்டிக்கலாம். இதே நீங்கள் வந்து அந்த ஊதுவத்தியில் வர்ற அந்த ரோல் கூட வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் சாரி கட்டுறதுக்காக சாரி எடுத்துகிட்டேன். அந்த கிளிப் எடுத்துலுமே என்னுடைய சாரீஸ்லாம் ஸ்லிப் ஆகிட்டு வருது அந்த ஃப்ளீட்டெல்லாம். ஸோ ஒரு வாட்டி மடியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லக்ஷ்மிக்கு கட்டி விடலாம். லக்ஷ்மி கலசம் முதல்ல வைக்கிறீங்க, இது எப்படி வைக்கிறது, இது வைக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக லக்ஷ்மி கலசம் எல்லாருமே வைக்கலாம். இதுக்கு எந்த விதிமுறையோ இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக லக்ஷ்மி கலசம் வைக்கலாம். முழு மனசோட எது செஞ்சாலுமே அது நல்லது தான். ஸோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இல்லை லக்ஷ்மிக்கு வந்து நம்ம புடவை கட்டி தான் வைக்கணுமா, இல்லை ப்ளவுஸ் பீஸ் தான் ப்ளவுஸ் பீஸில் வச்சு கட்டலாமா அப்படியெல்லாம் இல்லை. வெறும் கலசம் வச்சு அதில் அஞ்சு வத்தில் வச்சு தேங்காய் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலும் அதுவும் முழு மனசால லக்ஷ்மி கலசம் தான். ஸோ இப்போ நான் இதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் அவருடைய சாரியை வந்து கொஞ்சம் தூக்குற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் உட்காரும் போது அழகாக தெரியும். மேலே ஒரு லைன் பார்டரும் கீழே ஒரு பார்டரும் மாதிரி இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு சைட் ஆஃப் தி ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு அந்த மேலே கட்டி விட்டுருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது போல் வந்து நீங்கள் கட்டிடுங்க. கலசத்தில் வச்சு நீங்கள் இதை வந்து கட்டுங்க. ஃபஸ்ட்டு இங்கே கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கலசத்தில் வச்சு நீங்கள் இதை கட்டிடுங்க. என் குழந்தைங்க என்ன வீடியோ எடுக்க விட மாட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் அங்கே இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கலசத்துக்கு கட்டிடலாம். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கணும். உங்களோட ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து லக்ஷ்மி அம்மா முகமும் வச்சுட்டேன். என்கிட்ட இந்த முகம் வந்து பல வருஷமாக இருக்குது, ஸோ நான் அதே தான் வந்து எல்லா வருஷமும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளூயிட்ஸை வந்து க்ளீனாக இப்படி ஓப்பன் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் முதல்ல சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு பெரிய ஃப்ளீட்ஸை வந்து எல்லாம் உள்ளே தள்ளிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சின்ன ஃப்ளீட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செட் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். சாரி கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சில டைமில் வந்து அது தப்பாகவும் ஆகலாம், சில டைமில் கரெக்டாக நம்மளுக்கு கட்டணும்னு நினச்ச மாதிரியும் செட் ஆகலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ட்ரை பண்ண பண்ண தான் வந்து இது ஒன்று அழகாக வரும். நான் ஆல்மோஸ்ட் 13 வருஷமாக வச்சுட்ருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் இது கட்டும் போது புடவை கட்டும் போது கொஞ்சம் பதட்டம் இருந்து இருக்கவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பல்லு வந்து இப்படி முன்னாடி எடுத்துடுங்க. முன்னாடி எடுத்துட்டு நீங்கள் இப்படியும் விட்டுடலாம், இப்படியே விட்டு இது மேலே நகை நீங்கள் என்ன போடுறீங்களோ அதையும் போடலாம். இல்லை இதே பல்லு வந்து நீங்கள் மடித்து விட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற பாருங்கள், இது போல் மடிச்சிட்டோம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பல்லுவெல்லாம் வந்து ஐ மீன் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து கட்டுனது வந்து தெரியாது வெளியே. ஸோ இது போலேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இது போல் தான் வைப்பேன். ஸோ நான் இது போல் பின்னாடி ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி அம்மாள் அம்மாவுக்கு நீங்கள் தேவையான என்ன நகை போடணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல மாங்கல்யம் சாத்துவோம். ஸோ நான் அதுதான் முதல்ல எப்பவுமே போடுவேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சாமிக்கு எப்போ வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுற அந்த நகையை வந்து சாத்திடுறேன். டெக்கரேஷன் நீங்கள் அம்மாவுக்கு எப்படி அலங்காரம் பண்ணணும் அதெல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம். எதுவும் இல்லாமல் வெறும் பூவை போட்டு அலங்காரம் பண்ணாலுமே அதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ அலங்காரம் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. ஸோ என்னுடைய லக்ஷ்மி வரலக்ஷ்மி அம்மா அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் இது மத்தியானம் வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்தது. ஸோ மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகி போச்சு. ஸோ என்னுடைய லக்ஷ்மி அம்மா அழகாக ரெடி ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து அழகாக தெரியும். மேலே ஒரு ஃப்ளீட், கீழே ஒரு ஃப்ளீட். நம்ம எல்லாரும் இந்த வரலட்சுமி நோன்புக்கு ஆண்டவனிடம் வேண்டிக்கலாம். எல்லாருக்கும் இந்த கொரோனாலாம் போய் எல்லார் வாழ்க்கையும் இயல்பான ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதை நான் கண்டிப்பாக இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க வரலட்சுமி அம்மாவோட ஃபோட்டோஸு நீங்கள் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் வீட்டு வரலட்சுமி அம்மா இப்படி தான் இருக்காங்க.
ஸோ இந்த வருஷம் வர வரலட்சுமி நோன்பு உங்கள் எல்லாரோடைய மனசுலையும் இன்பமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.